மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் இரண்டு அவசர சட்டங்களை கடந்த ஜூன் மாதம் 5ஆம் தேதி மத்திய அரசிதழில் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த இரண்டு சட்டங்களும் இந்திய விவசாயத்தை மேம்படுத்துகிற கிராமப்புறத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய விவசாயிகள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய சட்ட திருத்தம் என்று சொல்லி இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சட்ட திருத்தம் சம்பந்தமாக தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த சட்ட திருத்தம் ஒரே நாடு ஒரே சந்தை என்கிற முறையில் இந்தியாவில் வேளாண்மையில் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை விவசாயிகள் எங்கு வேண்டுமானாலும் எந்த ஒரு வர்த்தகரிடம் வேண்டுமானாலும் விற்பனை செய்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அவசர சட்டமும், இரண்டாவது விவசாயிகள் விவசாயம் செய்வதற்கு முன்பாகவே பெரும் கம்பெனிகளோடு ஒப்பந்தம் செய்து கொண்டு முன்கூட்டியே விலையை உத்தரவாதப்படுத்தி கொண்டு அவர்கள் விவசாயம் செய்யலாம் என்கிற முறையில் இந்த இரண்டு அவசர சட்டங்களை அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தில் திருத்தம் கொண்டு வந்திருப்பதன் மூலமாக மக்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய உணவு தானியங்கள், எண்ணெய் வித்துக்கள், உணவு சமையல் எண்ணெய்கள், வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற அன்றாட பயன்படுத்தக்கூடிய அத்தியாவசிய பொருட்களுக்காக இருந்த கட்டுப்பாடுகளை நீக்கியிருப்பதன் மூலமாக இந்த பொருட்களை எவ்வளவு வேண்டுமானாலும் வியாபாரிகள் கொள்முதல் செய்து பதுக்கி வைத்துக் கொள்ளலாம், அதற்கு எந்த விதமான அளவு கட்டுப்பாடுகளும் கிடையாது என்று சட்டத்தில் திருத்தம் செய்திருப்பதன் மூலமாக ஒரு செயற்கையான தட்டுப்பாட்டை நாடு முழுவதும் ஏற்படுத்தி மக்களுக்கு இந்த பொருட்கள் கிடைக்காமல் செய்வதற்கு இந்த வாய்ப்பு ஏற்படுமே தவிர தாராளமாக மக்களுக்கு கிடைப்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறோம் என்பது ஒரு ஏமாற்று வேலை என்பதை நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய பெரும் வர்த்தகர்கள், பெரிய கம்பெனியை சார்ந்தவர்கள் லாபம், மேலும் லாபம், கொள்ளை லாபம் என்பதற்கு என்ற முறையில் தான் செயல்படுவார்களே தவிர, ஐயோ மக்களுக்கு பொருட்கள் இல்லாமல் போகிறதே, மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் பொருட்கள் கிடைக்க வேண்டுமே என்கிற முறையில் நிச்சயமாக அத்தகைய கருணையோடு செயல்படக்கூடியவர்கள் அல்ல. ஆகவே இந்த கட்டுப்பாடுகளை நீக்கியிருப்பதன் மூலமாக பதுக்கல்காரர்களுக்கும் பெரும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கும் இதன் மூலமாக இந்திய வேளாண்மையில் உற்பத்தியாகக்கூடிய பொருட்கள் மூலமாக கொள்ளை லாபம் அடிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை மத்திய பிஜேபி அரசாங்கம் அவர்களுக்கு ஏற்படுத்தி தந்திருக்கே தவிர இந்திய விவசாயிகளுக்கு இதனால் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பதை முதல்ல நான் சொல்ல விரும்புகிறேன். இரண்டாவது, எங்கு வேண்டுமானாலும் விற்பனை செய்யலாம் என்று சொன்னால் ஏதாவது ஒரு குக்கிராமத்தில் விவசாயம் செய்யக்கூடிய ஒரு சிறிய விவசாயிகள், இந்தியாவை பொறுத்தவரை 85% சிறு குறு விவசாயிகள், இந்த சிறு குறு விவசாயிகள் யாரும் தங்களுடைய தாலுக்காவை விட்டு கூட வெளியிலே பொருளை கொண்டு போவதற்கான வாய்ப்பே இல்லாதவர்கள். ஆகவே சென்னை அல்லது மும்பை அல்லது அகமதாபாத் போன்ற பெருநகரங்களில் கூடுதல் விலை கிடைக்கும் என்பதற்காக தருமபுரி மாவட்டத்தில் தாதம்பட்டி கிராமத்தில் உள்ள ஒரு விவசாயி, அரை ஏக்கர் ஒரு ஏக்கரில் தக்காளி பயிரிடக்கூடிய ஒரு விவசாயி அதை ஒரு டெம்போவில் ஏற்றிக்கொண்டு மும்பைக்கு நிச்சயமாக கொண்டு செல்ல போவதில்லை. ஆகவே வழக்கம்போல் வியாபாரிகள் அதை வாங்கி எங்கே கூடுதல் விலை கிடைக்கிறதோ அங்கே வியாபாரிகள் கொண்டு விற்பனை செய்வார்களே தவிர சிறு குறு விவசாயிகளுக்கு இதனால் எந்த விதமான பயனும் இல்லை. இது வியாபாரி பெரும் வர்த்தகர்களுக்கும் பெரும் கம்பெனிகளுக்கும் சாதகமான ஒரு சட்ட திருத்தம் தானே தவிர விவசாயிகளுக்கு இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை என்பதை நான் முதல்ல சொல்ல விரும்புகிறேன். ஒப்பந்த சாகுபடியை பொறுத்தவரை முன்கூட்டியே விலையை தீர்மானித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் விளையக்கூடிய தேங்காயை நான் வாங்கிக் கொள்கிறேன், இன்னொரு மாவட்டத்தில் விளையக்கூடிய மாம்பழத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கார்ப்பரேட் கம்பெனிகள் தங்களுக்குள் சிண்டிகேட் அமைத்துக் கொண்டு குறைந்த விலைக்குத்தான் ஒப்பந்தம் செய்வார்களே தவிர நிச்சயமாக விவசாயிகளுக்கு லாபம் வரக்கூடிய வகையில் அவர்கள் விலையை தீர்மானிக்க மாட்டார். இரண்டாவது, விலையை தீர்மானித்தாலும் மகசூல் காலத்தில் அதனுடைய தரம் குறைந்து விட்டது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி சைஸில் அளவில் அது வந்து இல்லை என்று பல்வேறு அல்லது அது தரமற்றதாக இருக்கிறது என்கிற காரணங்களை எல்லாம் சொல்லி அவர்கள் விலையை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர ஒப்பந்தம் செய்த விலையை கூட குறைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அல்லது ஒப்பந்தத்தில் குறிப்பிட்டுள்ள அடிப்படையில் அவர்கள் பொருளை தரவில்லை என்று சொல்லி விவசாயிகள் மீது வழக்கு போட்டு சர்வதேச நீதிமன்றத்துக்கு இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதே தவிர இதனால் பெரிய கம்பெனிகளோடு நீதிமன்றத்துக்கு சென்று போராடி விவசாயிகள் வெற்றி பெறுவது என்பது சாத்தியமே கிடையாது. ஆகவே இந்திய விவசாயத்தில் அந்நிய கம்பெனிகளை, இந்நாட்டு பெரும் கம்பெனிகளை நுழைத்திருப்பதன் மூலமாக இந்திய விவசாயத்தில் அந்நிய கம்பெனிகளுடைய வேட்டைக்காடாக மத்திய அரசாங்கம் இந்த சட்டத்தின் மூலமாக
மாற்றி இருக்கிறது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவே அரசாங்கம் விவசாயிகளுக்கு ஏதாவது நல்லது செய்ய வேண்டும் என்று சொன்னால் சுவாமிநாதன் குழு பரிந்துரை அடிப்படையில் உற்பத்தி செலவுக்கு மேல் 50% விலையை உயர்த்தி தீர்மானிப்பது என்கிற அந்த நல்ல பரிந்துரையை நிறைவேற்றுவதும், அரசு கொள்முதல் என்பதை அனைத்து வேளாண் விளைபொருள்களுக்கும் அரசு கொள்முதல் என்பதை உத்தரவாதப்படுத்துவதும் தான் இந்திய விவசாயிகளுக்கு, இந்திய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு, இந்திய விவசாயிகளுக்கு லாபகரமான விலையை தீர்மானிப்பது என்பதுதான் பயன்படுமே தவிர, அரசாங்கம் கைகளில் விட்டுவிட்டு வியாபாரிகளோடு கம்பெனிகளோடு நீங்கள் நேரடியாக பேசிக்கொள்ளுங்கள் என்பது அரசாங்கத்துடைய பொறுப்பற்ற செயல் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். ஆகவேதான் பொதுமக்களுக்கு விரோதமான, விவசாயிகளுக்கு விரோதமான இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும் என்று வற்புறுத்தி இந்த சட்ட நகலை தீயிட்டு பொசுக்குவது என்று சொல்லி நாளை ஜூன் 10 இந்திய நாடு முழுவதும் இந்த சட்ட நகலெடுப்பு போராட்டம் என்பது நடைபெறுகிறது. தமிழ்நாட்டிலேயும் சென்னை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களிலும் இந்த சட்ட நகலெடுப்பு போராட்டம் நடைபெறுகிறது. விவசாயிகள் விவசாயத்தின் மீதான தங்களுடைய உரிமையை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த சட்ட நகலெடுப்பு போராட்டத்தில் பங்கேற்று மத்திய பிஜேபி அரசாங்கத்திற்கு, விவசாயிகளுக்கு விரோதமான இந்த அரசாங்கத்திற்கு தக்கம் பாராட்டக்கூடிய வகையில் இந்த போராட்டத்தை வெற்றியடை செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன்.